எக்ஸ்பீரியன்ஸ் துபாய் அபுதாபி திஸ் சம்மர் ஹாலிடேஸ் வித் சிடி ஹாலிடேஸ் தமிழ்நாடு'ஸ் நம்பர் ஒன் டிராவல் கம்பெனி. மழை காரணமாக வருகின்ற மே 15 மற்றும் 22 நடக்க இருந்த பிஹைண்ட்வுட்ஸ் கோல்ட் மெடல் 8th எடிஷன் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகி 21 மற்றும் 22 நடக்க இருக்கு. ஸோ ஏற்கனவே டிக்கெட்ஸ் புக் பண்ணவங்களா நீங்க, எந்த ஒரு பயமும் தயக்கமும் வேண்டாம். அதே டிக்கெட்ஸை 21 மற்றும் 22 யூஸ் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் டிக்கெட் புக் பண்ணாதவங்க இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி டிக்கெட்ஸை புக் பண்ணுங்க. வாடிக்கன்ல இருக்கக்கூடிய கத்தோலிக் சர்ச்சில் கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாளம் கிராமத்தை சார்ந்த தேவ சகாயம் பிள்ளைக்கு போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் புனித பட்டம் வழங்கி கௌரவிச்சிருக்காரு. இவருக்கு புனித பட்டம் வழங்கப்பட்டது தான் இப்போ இணையத்தில் அதிகமாக பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை சார்ந்த முதல் நபர் அப்படின்ற பெருமையும் இவருக்கு உண்டு. முதல் முதலாக புனித பட்டம் பெற்றிருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்த தேவ சகாயம் பிள்ளை யாரு, இவருடைய வரலாறு தான் என்ன அப்படின்றத இந்த தொகுப்பில் விரிவாக சொல்கிறேன், கேளுங்க. இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் சுதந்திரத்துக்கு முன்னாடி திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நட்டாளம் அப்படின்னு அழைக்கப்படுற கிராமத்தில் 1712 வருஷம் ஏப்ரல் 23 தேவசகாயம் பிள்ளை பிறந்தார். அவருக்கு பெத்தவங்க வச்ச பேரு நீலகண்ட பிள்ளை. பின்னர் பத்மநந்தபுரத்தை தலைமையகமாக கொண்டு திருவிதாங்கூருடைய மன்னர் மாத்தாண்டம் வர்மா ஆண்ட போது அந்த நாட்டுடைய அரண்மனையில கருவுலையில அதிகாரியா இவரு வேலை செஞ்சிருக்காராம். அதுக்கப்புறமா கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த பார்கவி அப்படின்னு அழைக்கப்படுற அம்மாவுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கான். இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு வந்த நீலகண்ட பிள்ளை டச்சு படைகளுடைய தளபதியா இருந்திருக்கிறதா கூறப்படுது. அப்போ இளநாய் அப்படின்னு அழைக்கப்படுறவரோட இவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கான். தில்லநாய் மூலயமா இவருக்கு கிறிஸ்துவ மதம் குறித்து தெரிய வந்திருக்கு. கிறிஸ்டியானிட்டி பத்தி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்ட பிறகு அவருக்கு கிறிஸ்துவ மதம் மீது ஈர்ப்பு உருவான பிறகு 1745 வருஷம் இவரு கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுறாரு. பின்னர் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவரா மாறின பிறகு தன்னுடைய பேரையும் மாத்திக்கிறாரு, லாசரஸ் அப்படின்னு மாத்திக்கிறாரு. லாசரஸ்னா கடவுளுடைய உதவி அப்படின்னு கூறப்படுது. அதன் அர்த்தத்துல தேவசகாயம் அப்படின்னு பேரை மாத்திக்கிட்டு நீலகண்ட பிள்ளை தேவசகாயம் பிள்ளையா மாறுறாரு. இவர் மதம் மாறின பிறகுதான் இவருக்கு பிரச்சனையே. தசாவதாரம் படத்துல மதம் பிடிச்சா விலங்குக்கும் சரி மனுஷங்களுக்கும் சரி தொல்லைதான் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அதே மாதிரிதான் இவர் மதம் மாறின பிறகு இவருக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள். இவர் மதம் மாறின பிறகு திருவிதாங்கூர் அரசு மற்றும் அவருடைய சொந்த ஊர் மக்கள் இவருக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. அவர் மீது தேச துரோகம் பண்ணியிருக்காருன்னு, உளவு பார்த்துருக்காருன்னு பல குற்றச்சாட்டுகளை அவர் மீது சுமத்த ஆரம்பிச்சாங்களாம். அரசு நிர்வாகத்தில் வேலை செஞ்ச அந்த மனுஷனை வேலையோட்டும் தூக்கிட்டாங்க. மேலும் அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளானார். 1749 வருஷம் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பல சித்திரவாதிகளை அவர் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நிலையில 1752 ஜனவரி 14 ஆரல்மொழி காற்றாடி மலையில இருக்கக்கூடிய ஒரு காட்டில் தேவசகாயம் பிள்ளைய சுட்டு கொல்லப்பட்டதா கூறப்படுது. அவருடைய உடல் பகுதியை கோட்டாவர் சர்ச்சில் அடக்கம் பண்ணதா கூறப்படுது. அதன் பிறகு தேவசகாயம் பிள்ளைய தென்னிந்திய அளவில் கத்தோலிக் சங்கம் வந்து இவரை தியாகியாக கருத ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவசகாயம் பிள்ளைய சிறப்பிக்கக்கூடிய வகையில் கடந்த 2012 வருஷம் டிசம்பர் 2 முத்தி பெரு பெற்றவர் அப்படின்னு வாடிக்கன் அறிவிச்சாங்க. 2020 பிப்ரவரி 21 போப்பாண்டவர் இவரை புனிதராக ஏற்றுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த வருஷம் மே 1 வாடிக்கனில் நடைபெற்ற கத்தோலிக் மக்களுடைய கூட்டத்தில் தேவசகாயம் பிள்ளைக்கு புனிதர் பட்டம் வழங்கும் இடமா வாடிக்கன் புனிதர் பீட சதுக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கு. கொரோனா பரவல் காரணமாக புனிதர் பட்டம் வழங்கக்கூடிய விழாவானது நாளை அறிவிக்கப்படாமல் அப்படியே இருந்திருக்கு. இந்த நிலையில் இப்போ வாடிக்கனில் இருக்கக்கூடிய புனிதர் பீட்டர் சதுக்கத்தில் நடைபெற்ற விழாவில் தேவசகாயம் பிள்ளைக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டிருக்கான். இந்த நிகழ்ச்சியில் தமிழக தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் மனோ தங்கராஜ், தமிழ்நாட்டுடைய சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்பட்ட பல பேர் கலந்துகிட்டாங்களாம். வரக்கூடிய ஜூன் 5 தேவசகாயம் பிள்ளையுடைய உயிர் பிரிந்த இடமான ஆரல்வாய் மொழி காற்றாடி மலையில அகில இந்திய அளவில் விழா நடத்த இருக்காங்களாம். அந்த திருப்பள்ளியில போப்பாண்டவருடைய இந்திய தூதரகரா இருக்கக்கூடிய ஜிராலி அப்படின்னு அழைக்கப்படுறவரு தலைமையை தாங்கி நடத்த இருக்காராம். வழக்கமா சர்ச்சோட தொடர்பு இருக்கக்கூடிய ஃபாதர் பிஷப் காட்டினர்களுடைய அற்புத தன்மையை பார்த்துதான் அவங்களுக்கு புனிதர் பட்டம் வழங்குவாங்க. ஆனா இந்தியாவில இல்லற வாழ்க்கையில இருந்த ஒருத்தருக்கு புனிதர் பட்டம் வழங்குறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதன் மூலியமா தமிழ்நாட்டுல முதல் புனிதர் அப்படின்ற பெருமையும் தேவசகாயம் பிள்ளை பெறாரு. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாகி என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. எக்ஸ்பீரியன்ஸ் துபாய் அபுதாபி திஸ் சம்மர் ஹாலிடேஸ் வித் சிடி ஹாலிடேஸ் தமிழ்நாடு'ஸ் நம்பர் 1 டிராவல் கம்பெனி.